தள்ளி என்றாலே சந்தோஷம், மனசெல்லாம் தப்பு உற்சாகம். பள்ளி என்றாலே சந்தோஷம், மனசெல்லாம் தப்பு உற்சாகம். சிவகாசி பட்டாசு கை தட்ட, சிறுசுக்கும் பெருசுக்கும் கள்ள கட்ட. பாடுற பாட்டுத்தான் தலையாட்டு கேட்டுத்தான், சந்தோஷ சரவெட்டி நான் தாண்டா. கவலைகள் இல்லட்டா, எனக்கு இல்ல எல்லட்டா, ரெண்டு ராக்கெட்டு நான் தாண்டா. திவாளி திவாளி ஊருக்கெல்லாம் ஒரு நாடு, தினந்தோறும் தினந்தோறும் எனக்கு மட்டும் திருநாடு. திவாளி திவாளி கொண்டாடுட்டா பங்காளி, என்னோட நீ சேர்ந்தால் தினந்தோறும் ரங்கோலி. வாழ்க்கை மறைஞ்சு கிடக்கு, திவாளி என்றாலே சந்தோஷம், மனசெல்லாம் தப்பு உற்சாகம். அப்போ தானா ஓடும் இருட்டு, தோல்வி எதிர்த்தால் மிரட்டு, ஓன் துணிவ நீயே திரட்டு. வாழ்க்கைக்கு ஒத்திகை கிடையாதுடா, அத வாழத்தான் பண்டிகை மறக்காதேடா. யாரும் ஊரே யாவும் கேளு, இன்றே சொல்லி வாழு, ஒவ்வொரு நாளும் உனக்கே என்று வாழ்ந்து பாலு தோழு. திவாளி திவாளி ஊருக்கெல்லாம் ஒரு நாடு, தினந்தோறும் தினந்தோறும் எனக்கு மட்டும் திருநாடு. திவாளி திவாளி கொண்டாடுட்டா பங்காளி, என்னோட நீ சேர்ந்தால் தினந்தோறும் ரங்கோலி. டேய் பங்காளி, இந்த வருஷம் தீபாவளி அப்பளத்தோட மோசமா போச்சுடா. ஆமாடா மாப்பிள, நீ சொல்ற மாதிரி கையில பச்சியாச்சு கூட கிடையாதா. அவன் நீங்களாவது தயவு செய்து கேட்டு வாங்கி கொடுங்க. நீ அவளுக்கு அப்படி என்னதான் கொடுத்த சொல்லு. நான் ஒரு ஃபிளைங் கேஸ் கொடுத்தேங்க, அந்த குழந்தைக்கு போய் சேரத்துக்குள்ள நடுவில் இவங்க வந்து வாங்கிட்டாங்க. திருப்பி கேட்டா சனிதனம் பண்றாங்க. நீங்களாவது எப்படியாவது கேட்டு வாங்கி கொடுங்க. அடிப்பாவீங்களா என்ன, எவ்வளையும் காணும். எங்க போனாலும் சரி, திருப்பி வாங்க விடவே மாட்டேன். என்னடி இவ்வளவு கூட்டமா இருக்கு, எப்படி டிக்கெட் எடுக்கிறது? விடுறா விடுறா, நம்பிக்கை வச்சா எல்லாம் கிடைக்கும்.
நிறுத்துடா, காசு இருந்தா தேட்டருக்காரனே டிக்கெட் தருவான். கொஞ்சம் இன்னும் காணும். என்னடி போய் இவ்வளவு நேரம் ஆச்சு, எவனையும் காணோம்? நான் தான் அப்பவே சொன்னேன்ல, கேக்காம நீ தானே போய் கொடுத்த. வாங்கடி போலாம், வாடா வா. அஜித் படம் பார்க்க முடியாம போயிடுச்சு. ஏ, எங்கடி போயிட்டாருங்க நீங்க? பாட்டுன காசு கொடுக்காம என் டிக்கெட் எடுத்து சொல்லி போயிட்டீங்களா? அவனுங்க வீட்டுக்கு வந்து என்கிட்ட 200 ரூபாய் வாங்கிட்டு போயிட்டாங்க. இந்த டிக்கெட் புடி. சுத்தம் விவரம் கிட்ட அம்மாவா இருக்கியா? மணி கிழிஞ்ச டிக்கெட்ட கொடுத்து 200 ரூபாய் காசு வாங்கிட்டு போயிருக்காங்க. கிழிஞ்ச டிக்கெட்டா? இதுக்கு பேர் என்ன? டிக்கெட்டா கிழிச்சு தானே கொடுப்பாங்க. என்ன ஏமாத்தினதும் இல்லாம எங்க அம்மா வேற ஏமாத்திருக்காங்க. உங்களுக்கு வைக்கிறேன்டா கச்சேரி. அடி சர்பா. சோறு தண்ணி இல்லாம 4 நாளைக்கு பட்டினி போட்டாதான் உனக்கெல்லாம் புத்தி வரும். ஆமா நீ அண்ணன், 4 நாள் பட்டினி போடுங்க, அப்பதான் சரிப்பட்டு வருவாரு. போங்கடா, ஏற்கனவே 1 மாசம் பட்டினியா கிடக்குறேன், இன்னைக்காவது சாப்பிடலாம் நினைச்சேன், அதுக்கும் ஆப்பு வச்சிட்டீங்களா? போங்கடா. தீபாவளியாதமா ஊரே கறி சோறு சாப்பிடுது, இவன்டா பட்டினியா இருக்கிறான். ஏய் போங்கடா, போக்கத்த பசங்களா போற வழியில போட்டு விட்டு போறீங்களே, என் பாவம் உங்களை சும்மா விடாதுரா. அண்ணா கதவை திறன் ஐயா வரச்சொல்லி இருக்காரு. திறக்கணும் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். 8 வேலைக்குன்னு போனாலே போட்டு கொடுத்துருக்க குழப்பா போச்சு, இறங்குங்க. ஹலோ, என்ன இப்பதான் நீ தலைவரை பார்க்க போற? அதுக்குள்ளே போன சோராக்கி வை வை. என்ன ஏற்கனவே கிழிஞ்சு தொங்குது, இதுல மரப்பு வேற. நடங்க நடங்க. இதா வச்சுக்கிறேன். வச்சிருக்கிற பத்தான பேசுறேன். அப்ப என்ன பேச்சு? மாப்ள ஒத்து வந்தா பாரு, இல்ல ஆளை வச்சு காலி பண்ணி அவன அட்ரஸ் இல்லாம ஆக்கிரு. அவன் கொட்டத்தை அடக்கிறதுக்கு இதுதான் சரியான நேரம். போன வச்சிரு மாப்ள. அண்ணே என்னடா உங்க பாக்க ஏட்டே வந்திருக்கானே? உள்ள வர சொல்லு. ஏய் ராசாத்தி நில்றி. என்ன மாமா? கிழக்கு எங்கடி போயிட்டு வர? அது வந்து தெரிஞ்சவங்களை பாத்துட்டு வர மாமா. தெரிஞ்சவங்களை பாக்க போனே இல்ல, எவனாவது வர சொல்லி பேச போனியா? மாமா ஒழுக்கமா பேசுங்க, வாய் தவறி வார்த்தை விடாதீங்க, அப்புறம் நான் பொல்லாத விளையாடுவேன். நீ
என்னங்க வீட்டுக்கு சாப்பிட வரேன்ட்டு இங்க வந்தார சொல்லிட்டீங்க? உன்னை யாரு இங்க வர சொல்லுது? ஏ தவுசே, ஏ தவுசே, எப்பே புளே விட்டா? ஆ, அப்படியே அவ தப்பண்ணா, ஊள இருக்க போன கை விசில் தூந்தா, சொந்த மொர போன கை விசில் தாயா? கலடி, எப்படி மாப்ள கைய வெட்டலாம்? ஓஹோ, தெருவுல போறப்பன கைய பிடிச்சு விழுதா? வெட்டாம கொஞ்சம் வசைவங்க. டேய், மாமா மச்சான் உறவெல்லாம் மனசுக்குள்ள தான் இருக்கணும், வெளியில எங்கேயும் இருக்க கூடாது. எனக்கு எல்லாமே என் தங்கச்சி தான். அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா எவனையும் உயிரோட விட மாட்டேன். சொந்தங்கிறதுனால கைய வெட்டேன், வேற எவனாவது இருந்தா தலைய வெட்டிருப்பேன். எடுத்துட்டு போடுவீங்க, வாங்க போலாம். ஏ தவுசே, உறவு முறை பத்தி தப்பா பேசுறியா? எனக்கு ஒரு முறை வரும், அப்ப வச்சுக்கிறேன். ஏய் வாடி. சசி எங்கடா போற? போச்சு. கேட்டுட்டியா? இன்னைக்கு கீதா திரும்பி பார்த்த மாதிரிதான். இவ்வளவு கோபமா வந்து உட்காரியே, இப்ப என்னடா நான் சொன்னேன்? ஏண்டா எங்கயே வெளியே போறேன் போல? ஏண்டா கேக்குறேன், பதில் சொல்ல மாட்டேன். அவன் எப்படி பதில் சொல்வான்? நீ எதனா திட்டுனிய? நான் எதுக்குங்க அவனை திட்டுறேன்? எங்கடா போறேன்னு கேட்டது ஒரு குத்தமா? அதுக்கு போய் கோவச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். வேலைக்கா போறான், கழுத ஊர் சுத்த போகுது. அத கேட்டது தப்பா? வேணும்னா நீங்க தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுங்க. இந்த டெக்னிக்க டெய்லி ஃபாலோ பண்ண வேண்டியதுதான். நீ எதுக்கு உலகமா நிக்கிற? போய் குளிக்க தண்ணி ரெடி பண்ணு. போறேன் போறேன். காசு வாங்கின உடனே எப்படி போறேன் பாருங்க. சோத்துக்கு மதியம் வராமையா போயிடுவான். என்னங்க அவன் எதுக்காக முடிஞ்ச திருப்பினானு தெரியுதா? 100 ரூபாய் காசுக்காக தான் உட்காந்துட்டு இருந்தான். அது தெரியாம நீங்களும் நீட்டிட்டீங்க. முதல்ல உங்களை சொல்லணும். இவன எங்க வரானுவ, எங்க போறானுன்னு தெரியல. இந்த 4 தருதலை போய்க்கு இந்த ஊரை விட்டு தொலைஞ்சாதான் இந்த ஊர் நல்லா இருக்கும். எப்ப பாரு கூத்து அடிச்சுக்கிட்டே திரியலானுங்க. பெத்தவங்க கண்ணுஞ்சி வளர்த்தா மத்தவங்களுக்கு ஏன் நோகுது? என்னடா வெறும் கருவாடா இருக்காளுங்க. ஐயோ திரும்புங்கடா. ஏ எதுக்குடா? வாத்தியார் வரான்டா. வந்தா அந்தாலும் எங்க அம்மா கிட்ட போட்டு குடுத்துருவான்டா. ஐயோ சமயம் மாத்தணுமே. கந்துவட்டி கருப்புசாமி வரான்டா மாப்பிள. அம்மா வரான்டா. அம்மாட்டா மாப்பிள, இவன் எச்சு கையால கூட காக்கா ஓட்ட மாட்டான். ஆனா இவனை எப்படியாவது மொக்க போட்டு காசை கறக்க போறான். நீங்களே வேலை விட்டு இல்லாம ஊரை சுத்திட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எல்லாம் எதை நம்பி கடன் கொடுக்கறது? என்ன எப்படி சொல்லிட்டீங்க? நாளை காலையில 8 மணிக்குள்ள பணத்தை கொடுக்கறேன். பணத்தை தரணுமா வேணாமா நான் முடிவு பண்ணல. டயத்தை பத்தி நீங்க பேசுறீங்க. என்ன டயத்தை பத்தி இப்படி சொல்லிட்டீங்க? டயத்தை கீப் பண்ணதுனாலதான் கலத்தூர் கண்ணமால இருந்து மன்மதனம் வரைக்கும் கமல் சார் உலக நாயகனா இருக்காரு. நம்ம ரஜினி சாரு அபூர்வ ராகங்கள்ல இருந்து எந்திரன் வரைக்கும் சூப்பர் ஸ்டாரா இருக்காரு. எதனால? டைம் கீப் பண்ணதுனாலே. அப்படியா? அவ்வளவு ஏன்? இன்னைக்கு வரைக்கும் சாக்கி சார் நம்பர் 1 இருக்கிறாருன்னா அதுக்கு என்ன காரணம்? டைம் கீப் பண்ணதுனால. டயத்தை பத்தி தப்பா பேசிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. இருக்கட்டும், உங்களுக்கு என்னதான் வேணும்? 500 தானே? வீட்டுக்கு வர்றதுக்குதான். வழி தெரியாம போயிட்டா. எங்கடா இப்ப நீ இருக்க? ரஷ்யாவுல இருக்கா? ரஷ்யாவுலயா? ஆமா. நம்ம ஊருக்கு அதுக்கு 50 கிலோமீட்டர் தாண்டா. ஏங்க உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குங்களா? நம்ம ஊருக்கும் அந்த ஊருக்கும் 150 கிலோமீட்டர் தாங்க. அப்படியா? அடி, அவன் இப்ப ரஷ்யாவோட இருக்கான். ஆஸ்திரியா போனாலும் போயிருவான். வா சீக்கிரமா போய் கூட்டி வந்துடலாம். பா நான் வெளில போயிட்டு வரேன்.
பா, நான் வெளில போயிட்டு வரேன். மா, நான் வெளில போயிட்டு வரேன். ஒன்னதாமா? மா, நான் வெளில போயிட்டு வரேன். எத்தனை தடவை சொல்றோம், ரெண்டும் கண்டுக்குதா பாரு. ரெண்டுத்துக்கு ஸ்பீக்கர் அவுட்டோ. இப்ப பாரு. தெரிஞ்சது இது உனக்கே நல்லா இருக்கடா. நீங்க கும்புற குலசாமி பேரே காளிதான். காளி பையன் எப்படி இருப்பான்? காளித்தனமா ஊரை சுத்திட்டு தான் இருப்பான். என்ன திட்டுறதும் காளி திட்டுறதும் ஒண்ணுதான்ப்பா. இந்த பேச்சுக்கு ஒண்ணும் குறைச்சி இல்ல. நீ எக்கேடு கட்டு போட எனக்கு என்னடா இவங்கிட்ட நெளி பேச்சு. வாடி போறான். ஏன்பா, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? வீட்டுல டிஃபன் பண்ணி வச்சிருக்கேன், போய் சாப்பிடுப்பா. ஏடி, மாடு மாதிரி உடைக்கிற எனக்கு கஞ்சி தண்ணி, ஊர் சுத்திட்டு இருக்க இவனுக்கு டிஃபனா? முதல் உன் தோல் உரிக்கும் நீ. வாடி. இந்த எருவு மாட்டு கஞ்சி தண்ணி கொடுக்கறது பெரிய விஷயம். இதுல ஒரு டிஃபன் வேணுமா? ராத்திரி வரேன்டி. என்னடா மாப்பிள, ஒருத்திய கூட காணோம். அதான், நான் ஒருவேளை ஸ்கூல் லீவோ. டேய், இன்னும் டைம் இருக்கு, வருவாளுங்கடா. டேய், காதல் பண்ணீங்களா? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைடா. அது கூட தெரியாம வந்துட்டாங்க மைனர் குஞ்சுங்க சைட் அடிக்கிறதுக்கு. தினமும் காலண்டர் கிழிச்சாதானே நமக்கு தெரியும். நம்ம தான் எதையும் கிழிக்கிறதே இல்லையே. இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு மேக்கப் போட்டதெல்லாம் வீணா போச்சு. சரி சரி, ரொம்ப நன்றி, போன் வச்சிடறேன். என்னாலே நம்ப முடியலடா. வணக்கம் புதிய மாவட்ட தலைவர் அவர்களே. வாங்க வாங்க, எல்லாருக்கும் வணக்கம். குடுப்பா குடுப்பா. வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. நீங்க நேரா வந்து வாழ்த்து சொன்னதுல ரொம்ப சந்தோஷம். டிவில உங்க பேரை பார்த்தேன். சரி, அதான் நேர்ல வந்து வாழ்த்து சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ரொம்ப சந்தோஷம். அப்புறம் சென்னைக்கு எப்ப கிளம்புறீங்க? தலைவர் உடனே வர சொல்லிட்டாரு. இன்னைக்கு நைட்டே ட்ரெயின்ல கிளம்புறேன். ஓ, அப்படியா? சென்னைக்கு போனோட எனக்கு ஒரு போன் பண்ணுங்க. அப்ப நான் கண்டிப்பா போன் பண்றேன். வாங்க. உங்களுக்கு ஓஹோ, கோழியும் குஞ்சியும் பாப்பாரு அவரு. இருக்கட்டும், அவர் மேல ஒரு கண்ண வச்சிருக்கேன். வர பொங்கல் போனஸ் இவனுக்கு தெரியாமே லவட்டிரணும். நான் வந்தாலும் குடுப்பாங்க. என்னடா, நம்ம கண்ணு முன்னாடி இப்படி வளர்ந்து நிக்கலாம்? எப்படி, வாக்கிங் இல்லையா இல்ல செலிப்பிங் இல்லையா? இல்லண்ணா, ஐவேஸ்லயே முடிச்சிடுறேன். எப்படியோ என் பேரு வெளியில வராம பாத்துக்க. சரிண்ணா. வணக்கம் தலைவர். வணக்கம். ஐயா, நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன் தலைவரே. நீங்க என்னங்க வட்டம் மாவட்டம்னு படிப்படியா உயர்ந்து கோட்டையே பிடிக்க போறீங்க, அப்புறம் என்ன? யோ, ரொம்ப நல்லா பேசுறியா. எல்லாம் உங்கள்ட்ட கத்துக்கிட்டுதானே. சரி சரி, என்ன தலைவர் வர சொல்லிருக்காரு, இன்னைக்கே சென்னை கிளம்புற, ஏதாவது முக்கியமான விஷயமா இருந்தா இப்பவே சொல்லிடு. அது வந்து அது ஒண்ணும் இல்ல தலைவரே. சமாளிப்போம். தெரியும், உள்ளுக்குள்ள வாங்கினதெல்லாம் தெரியும். ஒழுங்கு மரியாதையா ஸ்டேஷன்ல வந்து பங்க பிரிச்சு கொடுங்க, இல்லைன்னா மரியாதை கெட்டு போயிரும். இருக்கிறது ஒரு பங்கு, இதுல 32 பேருக்கு பங்கு பிரிச்சு கொடுத்தா என் பொழப்பு சிரிப்பா சிரிக்கும். வந்துட்டானுங்க போலீஸ் வேலைக்கு.
சிந்து டிஃபன் வச்சிருக்க எடுத்துட்டு போமா. சரிம்மா. ஏங்க அந்த கத்திரி தான் வெட்ட மாட்டேன், அது மாத்தி தான் தொலைங்கள. பத்து வருஷமா அதே வச்சிட்டு இருக்கீங்க. ஏண்டே நானும் தான் உங்க கூட 25 வருஷமா குடும்பம் நடத்துறேன், நீ பழசா போயிட்டு கீழே தெரிஞ்சுட்டேன். போடி போய் வேலையை பாரு. கூட குடும்பம் நடத்துறேன் என்ன சொல்லணும். பேசுறா பாரு பேச்சு. அப்பா காலேஜ் ஃபீஸ்க்கு பணம் கொடுங்கப்பா. அந்த சட்டப்பேடு எடுத்துட்டு போமா. சரிப்பா. லாடு மேல பேசுனீங்க, எங்கடா பணம்? நாக்கு சுத்தம் வாக்கு சுத்தம் சொன்னீங்க, பெரிய ஒழுங்குன்னு வேற சொன்னீங்கடா. சோத்த திங்கறீங்களா வேற ஏதாவது வீட்டு காசு ஏடா அப்படி உடம்பு வச்சுட்டு அழையறீங்க, ஏன்டா அப்படி பண்ணிடுறீங்க? அவ்வளவு உழைச்ச காசுரா, இப்படி சுத்தி நின்னு இருந்தா எப்படி? ஏய் ஃபீஸ் 500 ரூபாய் தான் தேவை, நான் 1000 ரூபாய் எடுத்துட்டு வந்துட்டேன். 1000 ரூபாயா? கந்த நிறுத்தியா? உனக்கு பணம் தானே? ஆமா. இங்க இரு, பணத்தோட வா. பணத்தோட வந்துருவான். திருட வண்டி. நில்லு சிந்து, உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். எதுக்கு? சொல்றேன் வா. அதெல்லாம் முடியாது. கையில பிடிக்காதடா, விடுறா. என்ன என்ன கைய பிடிச்சு? 1000 ரூபாய் பணம் வேணும். 1000 ரூபாயா? ஐயோ எங்கிட்ட பணம் எல்லாம் எதுவும் இல்ல. இல்லன்ற என்ன சும்மா நோய் நோய் உயிரை வாங்குற? இங்க பாரு, நீ காலேஜ் வாசல்ல கால் வைக்கிறதுக்குள்ள உன் கையில காசு இருக்கும், புரியுதா? இது சத்தியம். கொஞ்சம் கூட தெரியவே இல்ல, ஆனா நாய்க்குட்டி மாதிரி சுத்தி சுத்தி வாரானுங்கப்பா. அப்படியே கழுத்தோட சேர்த்து மிதிச்சு வச்சுக்க, மிதிச்ச இடத்துல சமாதி ஆயிருவேன். டீ கடை திறந்ததுல இருந்து இங்கே உட்காந்துக்கிட்டு எவன் எங்க போறான் எங்க வரான் சர்வே எடுத்துட்டு இருக்கானே. பெரிய சர்வே ஆபீசராடா நீ. எழுந்து போடா, போடா பா. அட என்னப்பா, அவரை போடா வரான் சொல்றீங்களையா? ஏய் யாரா அவன்? ஏய் யாரா? டேய் ஊருக்குள்ள ரெண்டு பண்ணிக்குட்டி வாங்கி மேய்ச்சா நீ பெரிய தொழில் அதிபரா? அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவா? இங்க டீயே குடிக்க கூடாது. ஓடு தம்பி. டேய் டேய் சொல்றா, போயிட்டு போறானங்க சின்ன பசங்க. தம்பி சாமுண்டி, எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டியா போல. எனக்கு கொஞ்சம் சக்கரை கம்மியா. என்ன அவங்கள மாதிரி இருந்துச்சா? முதல்ல பழைய பாக்கிய கொடுங்கடா கடைக்கார பசங்களா. யோ எவ்வளவு பாக்கி? 400 ரூபாய். மாப்பிள இது அவங்கிட்ட கொடு. ஏய் இந்தா சத்தம் போடாம டீய போடு. என்னடா ஒரே அலப்பறையா இருக்கு, யாருகிட்ட ஆட்டை போட்டீங்க? எவன்டா நிலச்சவன்? ஏய் பெரியவன வந்து இந்த டீய குடிச்சிட்டு போ. இந்த ஓசிட்டிக்கு தானே உட்காந்துட்டு இருந்தேன், வா வந்து டீய குடிச்சிட்டு போ. வாடா. ஏய் வருவானடி? கண்டிப்பா வருவான்டி. பாப்பம் பாப்பம், நீ சொல்றதே கேட்டுதானே ஆகணும். நம்ம நண்டீஸ் எல்லாம் எங்கடா? அவங்க எப்படா இருக்காங்க? எங்களெல்லாம் விடு, நாங்க நல்லா தான் இருக்கோம். நீ எப்படி இருக்க? எங்க போயிருந்த சொல்லாம கொள்ளாம எத்தனை நாளா? அவ ஏன்டா கேக்குற? அவ நான் இல்லைன்னா செத்துருவேன் சொல்லிட்டாடா. அதான் அவளை கூட்டிட்டு திருப்பூர் பக்கம் போயிட்டேன்டா. அங்கிளுக்கு ஹாய் சரி, நல்லா இருக்கல? அதை விடுறா மாப்ள. ஆனா மாப்ள, குழந்தை ஒன்ன மாதிரியே அச்சடிச்ச மாதிரி அப்படியே இருக்காடா. அதே கண்ணு மூக்கு வாய் கூட அப்படியே இருக்கு. என்னடா அது, மூஞ்சல ஒரே ரத்த காயமா இருக்கு. என்னடா ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குற? எல்லாமே உன்னாலதானடா. என்னாலயா?
நான் என்ன பண்ண? என்ன பண்ணினியாவா? உன்னால ரெண்டு குடும்பம் வெட்டி சாகுறாங்களா? அது சரி, அவன் என்னடா சொல்லிட்டு வந்த நீ? எவன் கிட்ட? ஊரை விட்டு ஒண்ணே மாடசாமி அவன் கிட்ட தண்டா. எப்படி இருக்க மாப்பிள்ளன்னு கேட்டேன். அத இவன்டா கேட்டான். அவன் குழந்தை வச்சிருக்கும் போது என்னடா சொன்ன? குழந்தை அழகா இருக்குன்னு சொன்ன. அது மட்டும் தான் சொல்லியா, வேற எதுவும் சொல்லியாடா? சித்தப்பா மாதிரி இருக்கு, பெரியப்பா மாதிரி இருக்குன்னு வில்லங்கத்தை வீதி வரைக்கும் கொண்டு வந்துடாதீங்கடா. ஏற்கனவே அக்கா தங்கச்சி சண்டையில வாயை கிழிச்சு முத்தாளுங்க. என்ன அப்படி நடந்து போய்கிட்டே இருக்கா? இந்த புரோக்கர் பைய வரணும்னு சொன்னா வரவும் இல்ல. இந்த பொண்ணு வீடுக்கு எப்படிதான் வழி கேட்டு போறது? பேசாத வாங்கப்பா, அந்த பசங்களை கழுத்துல குளிக்கிறாங்க, நான் உங்கள்ட்ட கேட்டு வரையா. தம்பி, ஐயாசாமி வீட்டுக்கு எப்படிப்பா போகணும்? ஐயாசாமி விட? ஆமாப்பா சொல்லுவேன், ஆனா ஒரு சின்ன கண்டிஷன். என்ன கண்டிஷன்ப்பா? வழி சொல்லணும்னா ஒரு ஆப்பிள் பழம் தரணும். என்னப்பா குழந்தை பழம் மாதிரி ஆப்பிள் பழம் கேக்குற? சரிப்பா எடுத்துட்டு வரேன். ஆப்பிள் பழம் கேக்குறீங்க? இந்தாப்பா பழம். ஏய் மாப்ள, ஐயாசாமின்றது யாரா? ஏய் ஐயாசாமி யாரு தெரியாதடா? நடுசேர நாராயணன் பையன் ஆனந்த் ஒரு பொண்ணை வச்சிருந்தா இல்ல? ஆமா ராதாதி வச்சிருந்தா. ரொம்ப நல்ல பொண்ணுங்க, குனிஞ்ச தலை நிமிராது, தங்கமான பொண்ணு. நீங்க மருமகள் அடையறதுக்கு போன ஜென்மத்துல புண்ணியம் பண்ணிருக்கணும். போங்க, போய் நல்லபடியா முடிச்சிட்டு வாங்க. வாங்க, வழி பிள்ளையாரு வழி சொல்லிட்டாரு, காலை தொட்டு கும்பிட்டு போங்க. இருக்கட்டும். நல்ல வேலை குடும்பத்தோட தெய்வம் குடுக்க வந்தது மாதிரி நமக்கு ஒரு தெய்வம் கணத்துக்கிட்ட உட்காந்து நம்மள எல்லாரும் திருப்பி அனுப்பிச்சிருச்சு. ஏன்டா அப்படி சொன்ன? உண்மையை சொன்ன. காலத்தோட்டு கும்பிட்டு பழத்தை வச்சுட்டு போறாங்க, எடுத்துக்கோங்க, போலாம். வந்து தொலைங்க. ஏ மாப்ள அவசரப்படாதரா, இன்னைக்கு சரக்குக்கு சைடிஸ் கிடைச்சாச்சு, மச்சா கொண்டாடிட வேண்டியதா. இன்னும் மாலைங்கயும் ஆடிட்டு வராங்க. இங்க திருநானுங்க. முன்னால போ பின்னால வந்து அங்க போற வரவல வாங்கடா. எங்க உங்களுக்கு பழம் வேணுமா? அப்புறம் உன்னை தனியா பார்த்து கொடுக்கலாம்னு இருந்தேன். Yes! I love this idiot! I love this lovable idiot! கவிதைகள் படித்திடும் நீரும் இரடூரும் இனி காமன் கலைகளை. ஏன் கொடுத்து எடுத்து இந்த பக்கம் போறவ?
சோத்துல உப்பு படுத்துங்கிறீங்களா வேற ஏதாவது படுத்துங்கிறீங்களா? ஒரு தருதலை பெத்து விட்டுருக்கீங்களா? அந்த தருதலை என்ன பண்ணிச்சு தெரியுமா? என் மகன் என்ன பண்ண? பொண்ணு கேட்டு வந்தவங்க கிட்டே பொண்ணு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இது மட்டும் எங்க வீட்டுக்கா தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? குடும்பத்தையே வெட்டி கூத்தோண்டி போச்சிருவாரு. ஊர்ல பஞ்சாயத்து போர்டு பிரசிடண்ட் புண்டாட்டின்னு மரியாதை கொடுத்தா ரொம்ப ஓவரா பேச. உன் புருஷன் நானும் எலசியில் நின்னோம். நான் ஒரே ஒரு ஓட்டு தோத்துட்டேன். அதுக்காக வேண்டி மரியாதை பேச. என்னமோ குடும்பத்தோடு குடுதோண்டி போச்சு சொல்லியா? உன் புருஷன் வெட்டி வந்தே பாக்கும். என்ன தைரியம் தான் வந்து என்ன மரியாதை பேசுவ? ஆம்பளை இருந்தா வெட்டி துளைச்சிருப்பாமா, பொம்பளை விடுதாமா? சொல்லுடா கேக்காரே காது கிட்ட கண்ணாயிரம் யாற்ற கேக்குறதுன்னு வ்யவஸ்தை வேண்டாம். கேட்டவனு எடுத்து நீட்டிடுவாளாக்கும். அவங்க அப்பா பச்சைத்தண்ணில வெண்ணி எடுத்தா இவன் சுடுதல வெண்ணி எடுப்பா. கடன் கேக்குறதுக்குலாம் ஒரு மூஞ்சி வேண்டாம். வெண்ண நீ பால போடுற புடுற. என்னடா மாப்பிள்ள சொல்ற? கடன் கேட்க கூட ஒரு அழகான மூஞ்சி வேணுங்களா? ஆமாடா மாப்பிள்ள, கடன் கொடுக்கறப்ப சிரிச்சுக்கிட்டே கொடுத்தாதான் வாங்கும் போது அழுதுகிட்டே வாங்குவாங்க. அப்ப சிந்து மூஞ்சி கூட அழகாதான் இருக்கு. அப்ப சிந்து கிட்ட கேட்க சொல்லுவோமா? கேட்கலாம்ல, அங்கதான் கேட்கணும். அப்ப யார் போய் கேப்பா? இந்த மாப்பிள்ள சசி இருக்கான்ல. என்ன விளையாடுறீங்களா? என்னால முடியாது. ஏண்டா கடனை திருப்பி கொடுத்து ஒரு நாள் கூட ஆகல, அதுக்குள்ள போய் திருப்பி கேட்க சொல்றீங்க? அவகிட்ட கடன் வாங்கி நான் கழுத்து நடிப்பட்டு சாகவா? முடியவே முடியாது. என்னடா மாப்பிள்ள இப்படி சொல்லிட்ட? கொடுக்கல் வாங்கல் இருந்தாதான்டா உறவு நீடிக்கும். ஆமாடா மாப்பிள்ள. என்னடி அங்க பாடி 420 குரூப்பா? அதான் தெரியுமே. ஏய், அது என் ஆளு. விடிஞ்சா போதும் வீதியை கணக்கு எடுக்கிறாங்க, சூரிய மறைஞ்சா போதும் சாராய கடையை கணக்கு எடுக்கிறாங்க. அதானே இவனுங்க வேலையே. நான் அங்க போவேன், அவன் என்ன பாப்பான்? சிரிப்பா, வெக்கப்படுவான். ஆனா நான் உன பாத்துட்டு பக்கத்து மாதிரியே போயிருவேன். யாரு அவனை பாப்பான், வெக்கப்படுவான், சிரிப்பான், நீ வேற பக்கம் பாத்துட்டு நிப்ப. என்ன பண்றது, பழகி தொலைச்சிட்ட. சரி சொல்லு. அவன் என்கிட்ட பேசுறதுக்கு வருவான். ஏய், நான் போய் ஏதாவது பேசிட்டு வந்துறேன் டி. சரியா? என்ன இளையராஜா சார் ஆர்ஆர் வாசிட்டு இருக்காரா? இவ்வளவு மெதுவா நடந்து வர, கொஞ்சம் சீக்கிரமா வா. டேய், என்னடா என்ன விஷயம்? எனக்கு ஒரு 200 பணம் கூட சாயந்தரம் தரேன். பணமா? என்கிட்ட எல்லாம் கிடையாது, நீ முதல்ல கிளம்பு. என்ன நம்பு சிந்து, சாயந்தரம் கொடுத்துறேன். இல்லனா இல்ல. லவ சொல்ல ஒருவன் பார்த்தா பணம் கேக்குறப்ப ஏய், என்ன விளையாடுறியா? நீ என்ன கொடுத்து வச்சிருக்க? இங்க பாரு, நான் கொடுக்க மாட்டேன் என் காசை. ஒரு வாட்டியாவது கேளுடா.
ஏதோ செய்கிறதே அது வெட்ட.
ஒரு பொண்ணோட வாழ்க்கைய நாசம் பண்ணி வந்திருக்கா, சும்மா இருக்க சொல்றியா? ஏண்டா உனக்கு ஒரு தங்கச்சி இருந்து அதுக்கு இந்த நிலைமை வந்தா சும்மா இருப்பியா? சொல்றா, நிறுத்துங்க. இப்ப மட்டும் ஏன் மேல எவ்வளவு கோவம் வருது உங்களுக்கு? ஆரம்பத்துல இருந்து அவனுக்கு செல்ல கொடுத்து கெடுத்தது நீங்கதான். இப்ப மட்டும் ஏன் வரைஞ்சுகிட்டு நிக்கிறீங்க? போங்க, அடிக்கிற பிள்ளைய போட்டு பெரியும் என்ன பொண்ணு வர சொல்லுங்க. சிவகாமி, என்னங்க? ராசாத்தி கையில காஃபியை கொடுத்தேன். ஏன் சோகமா இருக்க? சிரிச்ச மாட்டேன். எங்களுக்கு கொடுக்கறது இருக்கட்டுமா, முதல்ல மாப்பிள்ளை கொடு. அவர்தான் உன்ன ரொம்ப நேரமா பாக்கணும்னு இருக்காரு.
இருக்குது. உங்க வீட்டு மகாலட்சுமி எங்க வீட்டு மருமகளா ஆகிக்க போறோம். சீக்கிரமா ஒரு நல்ல தேதியை குறிச்சு கொடுங்க. ரொம்ப சந்தோஷம். சீக்கிரமா நல்ல தேதியா பார்த்து உங்களுக்கு சொல்லி அனுப்புறேன். எங்களுக்கும் சந்தோஷம். சரி அப்ப நாங்க வரட்டுங்களா? வாங்க வரங்க வரங்க போயிட்டு வரங்க. பரவாயில்ல, பெரிய இடத்துல மாப்பிள்ள தேடிட்டாங்க. என்னடா பங்காளிகளா இங்க வந்து உட்கார்ந்து இருக்கீங்க? கிழிஞ்ச மாயம் கூட. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமாடா, பெருமாள் பொண்டாட்டிய முட்டை கடைக்காரன் பெரியசாமி இழுத்துட்டு ஓடிட்டு இருக்கான்டா. அவங்க இந்த ஊர் எல்லையை தாண்டதுக்குள்ள நான் ஊருக்குள்ள போய் சொல்லி ஆகணும்டா, இல்லனா என் மண்டை வெடிச்சு. நீ எப்படா நிப்பா? இம்ச தாங்கடா. இப்ப என்னடா, நம்ம ஊருக்காரங்க முக்காவாசி பேரு தலையில முக்காட போட்டுக்கிட்டு கள்ளச்சாராய குடன் பக்கம் போயிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த நான் ஊருக்குள்ள சொல்லிட்டு நானும் வந்து சேர்ந்துறேன்டா. வரடா, தலை வெடிச்சிற மாதிரி இருக்கடா. தாங்கலடா, வாடா கரை குடன போய் பாக்கலாம். சரி, குடோருக்குள்ள என்னதா இருக்குன்னு போய் பாப்போம். குடிக்க சொல்லி கொஞ்சம் கொடுத்தா அத முடிக்க முன்னே என்ன கெடுத்தா தள்ளி கேட்டா பொண்டாட்டியாவ கூட்டி போவேன்னா கசு கேட்டா பப்பாட்டியாவ காலம் எல்லாம் என் கூட நீ வரியா 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 தரியா 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 வரியா 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 தரியா தரியா தரியா. பொண்டாட கூத்தாட சொத்தோட நான் வருவேன் தருவேன். ஒதுக்கு வச்சப்பட்ட சொரக்கா உன்னை பதட்டமப்பா வச்சு இருக்கா குடிக்க சொல்லி கொஞ்சம் கொடுத்தா அத முடிக்க முன்னே என்ன கெடுத்தா. பெட்ரோல் கேனா பவி நஞ்சம் பத்து தடி ஓகே சொன்னா ஒன்னா நின்னா தப்பு தண்டா விட்டுடுவே அச காட்டி அறமாட்டி மோசம் பண்ணா செத்துடுவே. அடி உண்மை நிறவிக்கைக்கும் உன் காலு கொலுசுக்கும் முத்தான பொத்தான அத்தானா நான் இருப்பேன் சரக்கா உன்னு பதட்டம் பா வச்சு இருக்கா குடிக்க சொல்லி கொஞ்சம் கொடுத்தா அத முடிக்க முன்னே என்ன கெடுத்தா தள்ளி கேட்டா பொண்டாட்டியாவ கூட்டி போவேன்னா கசு கேட்டா பப்பாட்டியாவ காலம் எல்லாம் என் கூட நீ வரியா
தரியா. ஏய், அங்க யாரோ இருட்டுல ஓடிட்டு இருக்காங்கடா, யாருன்னு பாப்போம், வாங்கடா. டேய் இருங்கடா, நான் வர்றேன். டேய் இந்த பக்கம் போய் தேடுங்கடா. டேய் அந்த கரும்பு கட்டத்துல போய் தேடுங்கடா, வாங்கடா சீக்கிரம். டேய் வேகமா வாங்கடா, அந்த பக்கம் போய் பாருங்கடா. டேய் இதோ அந்த குதிரைக்குள்ள போய் பாருங்க. விடியறதுக்குள்ள அவங்களை கண்டுபிடிச்சு கரும்பு காட்டுல போட்டு கொளுத்துடா. ஏய் ஏய் நில்லு, எங்கடா தம்பி இருக்க? அவங்க ரெண்டு பேர்த்தையும் கண்டுபிடிச்சாடா இல்லையா? நாங்களும் தேடிட்டு இருக்கோம், எங்க கண்ணிலயும் அவங்க மாட்டலடா. சரி சரி, நீ முக்கூட் ரோட்டுக்கு வந்துரு, நாங்க வந்துடுறோம். வாங்கடா. அன்னைக்கு நம்ம பெருசா பேசணும் உங்க அண்ணன். டேய் மாப்பிள்ள, இவங்க ரெண்டு பேரும் ஊருக்குள்ள நிறுத்தி அன்னைக்கு உங்க அண்ணன் ரத்த ஓட்டத்தை நிறுத்துறேன்னு சொன்னால, இன்னைக்கு வரட்டும், அவனோட ரத்த ஓட்டத்தை நான் நிறுத்துறேன். முதல்ல தங்கச்சி தேடுவோம், உங்களை அப்புறம் வச்சுக்கிறேன். கவலைப்படாதீங்கம்மா, நாங்க பாத்துக்கிறோம். டேய் வாங்கடா. டேய் என்னால ஜம்ப் பண்ண முடியாதுடா, வர்றேன். நில்லுங்கடா, வர்றேன்டா. டேய் புகைப்பிடிப்பது புற்றுநோய் உண்டாக்கும், புகைப்பிடிப்பது உயிரை கொல்லும். அண்ணா, அந்த நடுத்தர நாராயண வீடு பூட்டி இருக்கேன். வாங்க. என்னங்க,
உங்க பையன் விடுற கொரட்டை சத்தத்தை கேட்டீங்களா? கேட்டி பாவம், அவனாவது ஒழுங்கா தூங்கட்டும். எல்லாமே நீங்க கொடுத்த செல்லம் தாங்க. என்னமோ அவன் சம்பாதிச்ச காசுல நீங்க உட்காந்து சாப்பிடுற மாதிரி பேசுறீங்க. அவன் சம்பாதிச்சா நம்ம சாப்பிடணும், நாம சம்பாதிச்சு அவன் சாப்பிட்டோம், அதுவும் தாத்தா சுத்தத்தையும் சாப்பிடறான். அதனாலதான் கொரட்டை கூட தாத்தா மாதிரி விடுறான். என்னங்க லூஸ் மாதிரி பேசுறீங்க? கொரட்டை சொத்த கூட தாத்தா மாதிரி இருக்கும். தாத்தாவோட சொத்துங்கிறது காடுக்கிற காசு பணம் இல்ல. அவர் சின்ன வயசுல ஆட்டம் போட்டார்ல, அது அத்தனை நம்ம பையனை போடுவான், அதான் தாத்தாவோட சொத்து. அது மட்டும் இல்ல, என்னைக்கு அவன் திருந்தி வந்து எனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைங்க சொல்றானோ அன்னைக்குதான் உண்மையிலேயே திருந்திட்டான்னு அர்த்தம். புரியுதா? நல்ல குடும்பத்தை வந்து வாக்கப்பட்ட புரியாத மாட்டை கட்டி நான் பாடுறது எனக்குதான் தெரியும். ராசாத்தி வந்தாலாக்கா, அவ வந்துட்டான்னு போன் பண்ணாத, செத்துட்டான்னு சேதி சொல்லு. குடும்ப மானத்தை வாங்கிட்டாள். மருமகனே, என்னையா நல்லா இருக்கியா? கௌரவம் பாக்குற கௌரவம் பாக்குறோம் சொன்னிய, என்ன ஆச்சு உன் கௌரவம்? அன்னைக்கு என் புள்ள கையை பிடிச்சி இழுத்தான்னு கைய வெட்டினிய, இன்னைக்கு உன் தங்கச்சி எவ்வளோ ஒருத்த கூட ஓடி போயிட்டாள, இப்போ எதை வெட்டுவ எப்படி வெட்டுவ? ஒரே காரி துப்புதியா? பணங்காசு வந்துட்டா சொந்த மந்தங்களை வெட்டிடாதீங்க மாப்பிள. என் பிள்ளைய விட்டுட்டு வேற ஒருத்தனை கட்டி வைக்க பாத்தீங்கல்ல, இப்ப என்னாச்சு? அவன் இன்னொருத்தன் கூட்டிட்டு ஓடி போயிட்டா. அப்படியே திரும்பி வந்தாலும் அந்த ஓடு கழி சிரிக்கி எவன் கட்டுவான்? மலையே ஏறினாலும் மாமா மச்ச ஓரம் வேணும், அத மனசுல வச்சுக்கோங்க மாப்பிள. ஏண்டி வந்தமா விசாரிச்சுமா போனமான இல்லாம வெந்த புண்ணுல ஏண்டி வேலை பாச்சுற? அவரே நொந்து நூலாய் உக்காந்துட்டு இருக்கிற, நீ வேற எண்ணெய் ஊத்தி விளக்கேத்தி வச்சு பாக்குறியா? போடி வழியா. எங்க அவன் கைய வெட்டினதுக்கு பதில் வாய வெட்டிருக்கலாம்ல? நித்தடி என் வாய் வெட்டுறது இருக்கட்டும், முதல்ல ஊர் வாய பொத்து. எங்க மரியாதை இல்லாத இடத்துல நமக்கு என்ன வேலை? வாங்க போலாம். மனசுல பிறந்தா மானம் வேணும்டி, இவனுக்கு எதிரி மானம். கூட்டு வந்திருக்க ராத்திரி ராசாத்தியும் ஆனந்தனும் ஊர் விட்டே ஓடி போயிட்டாங்களா உனக்கு தெரியுமா? உனக்கு எப்படி தெரியும்? மெதுவா பேசு, ஆளுங்க போயிட்டு இருக்காங்க. தெரிஞ்சு போச்சு. உனக்கு யார் சொல்லிருப்பாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. எப்படி அந்த தவளை என்ன சொன்னா அவனா? சரி சரி அத விடு. நம்ம எப்ப அவங்கள மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறது? நீ எப்ப கூப்பிட்டாலும் நான் ரெடி. அச்சிப்ப இன்னைக்கு நீ எங்க ரெப் பண்ணப் போறீங்க? ஏய் முடியாது. அடச்சி ஏய். அழகிய கண்கள் துடிக்கும், இது ஒரு காதல் மயக்கம். அழகிய கண்கள் துடிக்கும், ஆலிங்கனங்கள் பரவசம் இங்கு அனுமதி இலவசம். தன்னை மறந்த அனுபவம் ரெண்டு கண்களில் அபிநயம். வேகம் கொஞ்சம் வேண்டாம், பசுமாடு பயந்து ஓடிடும். தெருவுலதான் நடக்க முடியல, சந்துக்குள்ளேயுமா? பழசு நான் பார்க்க மாட்டோம்ல. கிளம்பு. இப்படி ஒரு பொலப்பலாம் பொழைக்கிறதுக்கு எங்கயாவது கோயில போய் பிச்சை எடுக்கலாம். இங்க பாருங்கடா, இனிமே எவனாச்சும் பணம் பணம் பின்னாடி அலைஞ்சிங்க கைய கால வெட்டி நாய்க்கு போட்டுருவேன். இப்படி பேசிட்டு போற? வணக்கம் தம்பி. என் பொண்ணு பேசுங்க, நான் உங்ககிட்ட மன்னிப்பு எடுக்கிறேன் தம்பி. அவ எப்பவுமே இப்படித்தான் தம்பி, திரு கழுத. அவ பேச நீங்க ஒண்ணு மனசு வச்சுக்கலாங்க. பாருங்க தம்பி.
ஏய் சரியா சமாளிக்கிறடா, கில்லாடிடா பாப்பலாம். ஏண்டி ஊர்வசி, உன்ன வீட்ல பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க, இங்க சுத்திக்கிட்டு தெரியுற யாரு? அந்த அஜிதா வந்திருக்காரு பொண்ணு கேட்டு. அந்த கருவா பைய தானே வந்திருக்கா? பொறுக்கட்டும், நான் வரேன். அந்த அஜித பைய கூட சுத்தறத கண்டா உன் மாமங்கார அவனை கொலையா கொன்றுவாண்டி. போ போ, பாத்து சூதானமா வீடு போய் சேரு. இந்த கிழவிக்கு அஜித்ரா கூட யாருன்னு தெரியல. ரொம்ப புதுசா இருக்குது, வாங்கி கொஞ்ச மாசம் தாண்டா ஆகுது, அதனாலதான் புதுசா இருக்கு. ஆனா ஒரு விஷயத்துல உங்களை பாராட்டாம இருக்க முடியாது. ஏட்டையா, எதுக்கு? டூ வீலர் ஓட்டுறதுக்கு ஒரு டிரைவர் வச்சிருக்கீங்க பாருங்க, அதுக்காண்டிய பாராட்டேன். ரொம்ப பாராட்டதரா, போடா போடா. சரி ஏட்டையா, வண்டி அதிகமா ஓட்டுறதே இல்ல போல இருக்கு. இல்லடா, வாங்கி கொஞ்ச நாள் தான் ஆச்சு, பொத்தி பொத்தி வச்சுக்கிட்டேன். மெதுவா போடா, பொண்டாட்டி மாதிரி வச்சிருக்கேன்னு சொல்றேன்ல. நீங்க எந்த ஊரா? இந்த ஊர் தான் சார். இந்த ஊரா? உங்களை முன்ன பெண்ண பார்த்ததே இல்லையே சார். முன்னாடி பாத்துட்டீங்களா? பின்னாடி பாத்துட்டீங்களா? ஓகே. என்ன நக்கலா? டேய் போலீஸ்காரங்கிட்ட எல்லாம் வச்சுக்காதீங்க. வேற எங்க வச்சுக்கலாம் சொல்லுங்க, அங்கேயே வச்சுக்கிறோம். டேய் எதுக்குடா சிரிச்சா? இல்ல, காலையில இருந்து பல்பா வாங்கிட்டீங்களே, அத நினைச்சா சிரிச்சேன். எதை எப்ப வாங்கணும்னு எனக்கு தெரியும். திரும்ப டேய், உங்க அப்பா அம்மா பேரு என்னடா? அவங்களே நாலு எது கிளம்பு தெரியாம சுத்திட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போய் அப்பா யாரு ஆத்தா யாரு கேட்டா சொல்லுவாங்களா? என்ன ஏட்டையா, உங்களை எல்லாம் தண்ணியில காட்டுக்குதான் மாத்தணும். ராத்திரி பூரா வீடு சொன்னே தங்கச்சிய பத்தி எவனாவது தப்பா பேசுனீங்க, உடம்புல உசுறு இருக்காது. என்ன வாயா, கண்டுபிடிச்சீங்களா? விசாரிச்சிருக்கங்க, கூடி சீக்கிரமே கண்டுபிடிச்சிருவோம். அவங்கள உயிரோடையோ இல்ல பணமாவோ என்கிட்ட ஒப்படைச்சிங்கன்னா என் அரிசி மில்ல உங்களுக்கு எழுதி வைக்கிறேன். அது என்னங்க பெரிய விஷயமாங்க, முதல்ல ஆள் கிடைக்கட்டுங்க. நீங்க கண்டுபிடிங்க, அப்பதான் என் ஆத்திரம் அடங்கும். இவனை நம்பி கேஸ் ஒப்படைச்சிருக்காரு. ஐயோ, அல்ல கையெல்லாம் லுக் விட்டுட்டு போதுங்க. எவனுக்கு ஆத்திரம் வருது, எவனுக்கு மூத்திரம் வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. இதெல்லாம் ஒரு பொழப்பா? யோ கடைக்காரரே சார், எங்கிட்டேந்து யாரும் தப்பிக்க முடியாது. நானா கண்டுபிடிச்சா உங்க எல்லாருக்கும் ஆபத்து. இந்த ஊர்ல இருக்கிற எவனோ ஒருத்தன் தான் அந்த ஓடி போனவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கான். சார் என்னையா, இந்த ஊர்ல எது நடந்தாலும் சொல்றதுக்குன்னே ஒருத்தர் இருக்கா சார்? யார் அவன்? தவளை வாயன். என்ன வாய? தவளை வாயன் சார். எங்க இருக்கேன்? இதோ வந்தாங்க. டே வாயா, நான் கேக்குறதுக்கு நீ கரெக்டா பதில் சொன்னா உனக்கு பரிசு தருவேன். சரிங்க சார். உனக்கு யார் மேலயா டவுட் இருக்கா? தனிய மட்டும் அடிப்பாங்க. என்ன அங்கிட்டு கிட்டு பாக்குற? இங்க சொல்றதுக்கு தயக்கமா இருந்தா வா, அப்படி போய் பேசுவான். சரி சார், வா. செத்தாண்டா ஏற்ற. டீ குடிக்க வந்த மனுஷன காணும். என்னடா ராசாத்தி மன்ற போலீஸ்ல விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. எனக்கு வேற பயமா இருக்குடா. இந்த தவளை வாயனை போலீஸ்காரன் கூட்டு போய் விசாரிக்கும் போது தெரியாது. அதனால யாருக்கிட்டையும் எக்கானந்த கொண்டு வந்த விஷயத்தை யாரும் சொல்லப்படாது. சரியா? சரிடா, போலாமா? வாங்கடா. ஏய் சசி,
நம்ம பேசுறதுல போலீஸ்கார் கேட்டு பாரோ. நீ இதை பத்தி எதுவும் பேசாத, கவனம் இரு. என்னடா திரு திருன்னு முடிக்கிறீங்க? நீங்க என்ன பேசுறீங்கன்னு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்க. என்ன பேசுனீங்க? எங்களை மன்னிச்சிடுங்க சார், உண்மையை சொல்லு. நீங்க சொல்றது இவர் கேட்கணும்ல. ஒரு நிமிஷம்ங்க, எஃப்எம் ஆன் பண்ணி விடுறேன். ஒரு தவளை தவளைன்னு ஒருத்த இருந்தால அவன் பேசியே காதல் கர்ப்பத்தை உண்டு பண்ணிட்டான். என்ன சொல்லிட்டேன்னு இங்க கொஞ்சம் வாங்க, நாங்க சொல்லுவோம். வருவோம். ஒரு நடிகை இருக்காங்க தெரியுமா? இருக்காளா? ஆமா, அவங்களுக்கு லவ்வா. நான் லவ் பண்றாங்கன்னு சொல்றேன், இந்த கோமுக்கு தலையே இல்லன்றான். ஏயா, இத போய் இவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இவர் கடைசியா பார்த்த படமே வீரபாண்டிய கட்டமும். கொஞ்சம் ஓரமா போய் நில்லுங்க. தம்பி, நீ இவங்களோட பழக்கம் வச்சா உன் வாழ்க்கையே நாசமாயிடும். நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நான் சொல்லட்டுமா? தலைவரோட ஓடி போன தங்கச்சிய கண்டுபிடிச்சு கொடுத்தா அவரோட அரிசி மில்ல பாதின்னு எனக்கு சொல்லியிருக்காரு. அத நீங்க லவட்டிட்டு போலான்னு பாக்குறீங்க, கரெக்டா? முடியாது. நான் தான் கண்டுபிடிக்கிற அரிசி மில்லு எனக்கு தான். ஓகேயா? சூப்பர் சார். இந்த பாராட்டோட நிறுத்திக்க, தள்ளு போயா. போறேன், வாங்க. நல்லா கண்டுபிடிக்கிறாங்களா? அன்னைக்கே நம்ம தங்கச்சிய பத்தி தப்பா சொன்னாங்க, அது உண்மையா போச்சு. இன்னைக்கு எந்த மூஞ்சிய வச்சுக்கிட்டு அவங்களை பாப்பேன். விடுன, ரெண்டு பொழுது விடியட்டும். அவனை தூக்குறன, நீ அடின. ஐயா, லாரி டிரைவர் ஏதோ உங்களை பாக்கணுமாங்க. வர சொல்லு. சரிங்க, வாங்க. வணக்கம் ஐயா. லோட நல்லபடியா இறக்கிட்டு வந்துட்டேன். சரி ஐயா. ஏய், அதான் சொல்லல. போ ஐயா. வந்து என்னடா? நான் தான் ஊரு ஊரா சுத்திட்டு இருக்கேன். என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிக்கலாம்ல ஐயா? என்னடா சொல்றவன்? ஏய், என்ன உளறற? ஒழுங்கா சொல்ற. ஐயா, தங்கச்சியும் தங்கச்சி புருஷனையும் நான் தான் ஏன் வண்டியில ஏத்திட்டு போனேன். தங்கச்சி புருஷனுக்கு பாம்பு கடிச்சிட்டுன்னு சொல்லி நாலு பேர் ஏத்தி விட்டாங்க ஐயா. யாரா அவனுங்க? நம்ம ஊர்ல வேலை வெட்டி இல்லாம வெட்டியா சுத்தி திருவாங்க ஐயா, அவங்க தான் ஏத்தி விட்டது. எங்கடா இறக்கி விட்ட? ராத்திரி நேரத்துல தெரியலங்க ஐயா, ஆஸ்பத்திரி வந்துச்சுன்னு இறங்கிட்டாங்க ஐயா. கூட வேற யார் இருந்தா? அந்த டீசலும் சசி இருந்தாங்க ஐயா. இதை ஏன்டா ஏன்ட இவ்வளவு நேரமா சொல்ல? இப்பதான் லோட இறக்கிட்டு வந்தேன், உங்களை பார்த்து சொல்லிட்டு போலான்னு வந்தேன். என்னத்த உசுரா நினைச்சு ஒருத்தன் கூட சுத்திக்கிட்டு இருக்கே, அவன் என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கான் தெரியுமா? நீ என்ன பல பேர்த்து கூட சுத்திக்கிட்டு இருக்க? அத அந்த சசி கூட தானே சுத்துற? ஆமா, அதுக்கு என்னப்போ? அவன் குடிச்சிட்டு அங்கங்க ஒம்பு அழுத்துக்கிட்டு இருக்கான். அவன் சரியான ரவுடி பயலா இருப்பான் போல. அவனை கல்யாணம் பண்ணிக்கிறத விட உங்க அப்பா அம்மா பாக்குற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டே நீ சந்தோஷமா இருக்க பாரு. ஊரை சுத்துறவன் பின்னாடி சுத்தினா ஓம்பழப்பும் ஊதறியாதான் போவோம். சொல்றத சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் ஓ இஷ்டம். பொறுக்கி அங்க பாரு, தண்ணி தொட்டி இருக்கு. கொன்னு இருக்கணும்டா, சும்மா விட்டுற கூடாது. சரி சரி, போ பாக்கலாம். அட கூறுவட்ட குப்பையில தொட்டி தண்ணில என்னடா பண்ணிக்கிறீங்க? அது மாடு முடிக்கிற கல்லி தண்ணில போய் முஞ்ச கலரையும் பாரு, முட்டா பசையில அறிவு இருக்கா? வாங்கடா.
போயிடுச்சா இந்த பொண்ணுங்களே இப்படிதாண்டி நினைச்சா ஒரு மாதிரி பேசுவீங்க, நினைக்காட்டி ஒரு மாதிரி பேசுவீங்க. ஏய், உங்களை புரிஞ்சுக்க முடியலடி. வேலை வெட்டிக்க போகாத ஒரு வெறும் பையனை காதலிச்சேன் பாரு, எனக்கு வெக்கமா இருக்கு. ஊருக்குள்ள ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்க உன்ன போய் காதலிச்சேன் பாரு, எனக்கு எல்லாம் அவமானமா இருக்கு. இனிமே மூஞ்சிலே முடிக்காத. அதனால நம்ம காசு போட்டு ஒரு குவார்ட்டரை வாங்கி ஆளுக்கு பதிலா குடிச்சிட்டு வீட்டுக்கு போவோம். நம்ம காசுனா என் காசா உன் காசா? அது நம்ம காசுனா உங்க காசு தான். அப்புறம் என் காசுன்னு சொல்ல வேண்டியதானே? சரி, அதை விடுங்க, வாங்க போலாம். இருடா, காக்கி சட்டையை போட்டுட்டு சொந்த காசுல குடிச்சு பழக்கம் இல்ல, ஓசிலே குடிக்கணும்னு தோணும். அதனால ஓசில எவனாவது சிந்து, ஒரு நிமிஷம் நெல்லு, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நீ சொல்றது என்னால கேட்க முடியாது, ஒழுங்கா போயிரு, என் கூட பேசாத. ஆமாண்டி, ரூபா நோட்ல என் பேர் எழுதுறது, ஊர்ல நான் லவ் பண்றேன்னு சொல்றது. யார்டா லவ் பண்றேன்னு முதல்ல சொன்னது? நீதான ரூபா நோட்ல ஐ லவ் யூ எழுதி கொடுத்த. அத வேற தனியா கொடுக்கணும் நினைச்சேன்னு சொன்னவல்ல நீ. ஏய், அது எவ்வளவுக்கோ எவனோ கொடுத்த ரூபா நோட்ரி. ஓ, அத வேற நீ என்கிட்ட கொடுத்து ஏமாத்தணும் நினைச்சிருக்க. சும்மா நிறுத்தடி, உன்கிட்ட வாங்கின கண்ண திருப்பி கொடுத்தேன், அதுல அந்த நோட் இருந்திருக்கு. நீ பாத்து ஏமாந்ததுக்கு நானா பொறுப்பு? நீ மட்டும் என்ன பெரிய யோக்கியமா? அதே நோட்ல சசி சிந்துன்னு எழுதி எனக்கு தெரியாம பர்ஸ்ல வச்சிருந்தா தானே நீ? இப்ப அதுக்கு என்னடா, அதுக்கும் இதுக்கும் சரியா போச்சு, இனிமே பாக்க வராத. அதெல்லாம் முடியாது, இன்னைக்கு சாயந்தரமே நீ அய்யனார் கோயிலுக்கு வர, எதுக்கு எது சரியா போச்சு அங்க வச்சு பேசிக்கலாம். எல்லா பயலும் நல்லா இருப்பாங்க போல இருக்கு, அதான் ஒரு பயலும் ஜோசியம் பார்க்க வர மாட்டாங்கிறாங்க. வந்துட்டாங்க கல்லாளங்க. வாங்க தேவாதி தேவர்களே. ஐயா வாங்கய்யா, நீண்ட வணக்கம், உட்காருங்க உட்காருங்க. இப்ப யாருக்கியா பாக்கணும்? எங்களுக்கு தான். சரி சொல்லுங்க ஐயா. வாழ்க்கையில கஷ்டமே படாம முன்னேறணும், அதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. அதுக்காக வேண்டி கஷ்டப்படாத நீங்க வாழ்க்கையில முன்னேறணும். மேஷம் ஒன்னு, ரிஷபம் ரெண்டு, மிதுனம் மூணு, கடகம் நாலு, சிம்மம் அஞ்சு, கன்னி ஆறு, துலாம் ஏழு, விருச்சிகம் எட்டு. தம்பி ஒரு குறை இருக்குப்பா. ஐயா என்ன குறை? தாயி ஜக்கம்மா நல்ல குறி சொல்லுமா. தம்பி, உங்க நாலு பேத்துக்குள்ள ஒரு பெரிய கண்டம் இருக்குதப்பா. என் காளியம்மன் சாட்சியா, உங்க நாலு பேத்துக்குள்ள ஒரு பெரிய விரிசல் ஏற்படுமப்பா, குரோதமும் நடக்குதப்பா. நம்ம ஆறுமுக சாட்சியா ரொம்ப அலங்கோலப்படுவீங்கப்பா. இந்த நடேசம் சொன்ன குறி தப்பவே தப்பாதே, ஏன் நாவும் தவறாதே, இது சத்தியம் அப்பா, சத்தியம். இந்த தலைவரே, ஓடி போன தங்கச்சி நினைச்சு சோகமா இருந்தா அவர்கிட்ட எப்படியா பேசுறது? ஐயோ வாத்தியார, தலைவர் கோபமா இருக்காரா சாந்தமா இருக்கா பாருயா, அப்புறம் திருநாள் பத்தி பேசிக்கலாம். வாயை பூத்திட்டு சும்மா வாங்கய்யா. தலைவரே, சொல்றேன்னு வருத்தப்படாதீங்க, ராசாத்தி ஓடி போனதை மனசுல வச்சுக்கிட்டு திருவிழாவை நிறுத்தி விடாதீங்க. எப்பவும் போல இந்த முறையே நீங்க தான் திருவிழாவை நல்லபடியா நடத்தி தரணும். ஐயா, நம்ம ஊர்ல என்ன நடந்தாலும் சரி, உங்களை கேட்காம முடிவு பண்ண மாட்டோம். இந்த வருஷம் திருவிழாவை எப்படி நடத்தலாம்னு கலந்து பேசி முடிவெடுக்க வந்திருக்கிறோம். என் குடும்பத்துல நடந்த குழப்பத்துக்காக கோவில் திருவிழாவை நிறுத்த சொன்னேன்னா அது எனக்கும் நல்லதில்ல, என் குடும்பத்துக்கும் நல்லதில்ல. நான் அந்த அளவு கெட்டவனும் இல்ல. அதனால ஊர் பெரியவங்க என்ன முடிவு எடுத்திருக்கீங்களோ
அதுக்கு நான் கட்டுப்படுறேன். அப்புறம் என்னய்யா, தலைவரே சொல்லிட்டாரு திருவிழாவை அறிவிச்சிடலாம்ல. இப்பதான் ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. நம்ம ஊர் தலைவர் சொன்னபடி எல்லா விவரத்தையும் ஐயா கிட்ட சொல்லிருக்கேன். இனி ஐயா என்ன சொல்றாரோ அதன்படி கேட்டு எல்லாரும் திருவிழா நல்லபடியா நடக்கிறதுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. வர 18ஆம் தேதி நம்ம ஊர் மாரியம்மனுக்கு காமாட்ட திருவிழா பண்றதா எல்லாரும் கூடி முடிவு பண்ணிருக்கோம். அது வரைக்கும் ஊரை விட்டு வெளியே போறவங்க சாயங்காலம் 6 மணிக்குள்ள வீட்டுக்கு வந்து சேர்ந்துருங்க. அப்புறம் நம்ம ஊர் இளவட்ட பசங்க எல்லாம் பணம் வசூல் பண்ணி ஏழையை கட்டுறது, தோரணம் கட்டுறது, பந்தல் கட்டுறதுலாம் நல்லபடியா பண்ணுங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், அம்மன் வீதி விழா வந்து முடிகிற வரைக்கும் யாரும் சாராயத்தை தொடவே கூடாது. அப்படி மீறி தொட்டா அவங்கள ஊரை விட்டு தள்ளி வச்சிருவேன். அது மட்டும் இல்ல, அவங்க கிட்ட அண்ணன் தண்ணியே புழங்க கூடாது. இது பஞ்சாயத்தார் முடிவு, புரியுதா? அப்புறம் தீர்மானம் போட்டாச்சுல, திருவிழாவுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஏன் உட்கார்ந்து இருக்கீங்க, எந்திரிங்க சித்தப்பா. சித்தப்பா என்னடா எல்லாம் ஒன்னா வந்திருக்கீங்க? ஒன்னும் இல்ல, கோயில் திருவிழா கலெக்ஷன் பண்ணலாம் வந்திருக்கோம். உங்களால் முடிஞ்சது கொடுங்க. அட, இந்த ஊர்காரங்களுக்கு என்னாச்சு, பண வசூல் பண்ணவங்களா நினைச்சிருக்காங்க? அட குடிச்சுத்தப்பா, எங்க மேல நம்பிக்கை இல்லையா? சரி, கோயிலுக்குன்னு கேக்குறீங்க, கட்டணம் நடந்தீங்கடா. ஏய், என்ன பிரிந்தன்மோடு கொடுக்குறாரு, பரவாயில்ல ரிட்டையர் நம்மளாம் வாங்கிருக்கீங்க. என் போட்டோ பெருசா பிளக்ஸ்ல போட்டுருந்தா பரஞ்சுதப்பா. வேகத்தை பார்த்தா போடுவாங்களா போட மாட்டாங்களா? அம்மனுக்கு திருவிழா நடத்துறீங்க, ரொம்ப நல்ல விஷயம் தான், அவ்வளவுதானே? இதுல என்னோட பங்கு 300 ரூபா, இதே உங்க கணக்குல சேர்த்துங்க. போய் காசு கேக்குறீங்க போதும்ரா சாமி, அந்த அம்மன் சும்மா இருந்தா கூட நீங்க விசுப்பிட்டு கண்ணை எடுக்க வச்சிருவீங்க போல. தெரியுதுல்ல, அப்புறம் ஏன் கேக்குற? நீங்க சாப்பிட்டதுக்கு பணமா வேணா ஒண்ணு வேணா, முதல்ல இடத்த காலி பண்ண அதுவே போதும் எனக்கு. போங்கப்பா. ஐயோ, இப்படி ஆத்தா பேரை சொல்லி ஏமாந்து சாப்பிட்டு போறாங்களே, இது அடுக்குமா? அந்த ஆத்தால கண்ணு தெரியலையா? ஐயோ மாஸ்டர், என் சொந்த காசுல ஒரு பிரியாணி. ஏ மாப்பிள, ஊருக்குள்ள திருவிழா ஆரம்பிச்சது ஆரம்பிச்சாங்க, எல்லா வேலையும் நம்மளே இருக்கும் போல செய்ய வேண்டியதா இருக்கு. என்னங்க வீட்டுல யாரோ வச்சிருக்கீங்களா? யாரு? இதோ வந்துட்டேன். நீங்களா? ஏன் வெளியில நிக்கிறீங்க, உள்ள வாங்க. இல்லங்க, திருவிழாக்கு ரேடியோ தோரணம் எல்லாம் கட்டிட்டு இருக்கோம், உங்க வீட்டுல ஏணி இருந்தா கொஞ்சம் கொடுங்க. ஏணியா? கொஞ்சம் இருங்க, எடுத்துட்டு வந்துடுறேன். ஏணி யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, கொஞ்சம் பாத்து எறுங்க. பரவாயில்லங்க, நான் பாத்து எறிக்கிறேன். கொஞ்சம் ரெண்டு பக்கமும் கெட்டியா பிடிச்சிட்டே இருங்க. சரிங்க. ஏய், அந்த வயர் எடுறா. ஏய் மாப்ள,
டாக எனக்கு தண்ணி குடிச்சிட்டு வந்துறேன். எங்க தான் ஓடுறான்? காலில் சக்கரத்தை கட்டி விட்ட மாதிரி குடு. சிந்து சொல்லுங்க. தண்ணி வந்துருச்சா? இப்ப விட மாட்டானே, மணி 12 ஆகுது, ஒரு மணிக்குள்ள தண்ணி விடுவான். ஏங்க அதுலங்க தாகமா இருக்கு, குடிக்க தண்ணி. ஓ தண்ணி தாகம். நான் போய் எடுத்து வரேன். ஐயாக்கு வேற ஏதாவது வேணுமா? அதெல்லாம் இல்லைங்க, அது போதும். சரி. பாத்து தொண்டை அடைச்சிட போகுது, மெதுவா குடிங்க. தேங்க்ஸ் வர. சரி மச்சா, நான் போய் ஏணி சுத்தி எல்லாம் குடுத்துட்டு வந்துறேன். ஏணி இவனை இப்படியே விட்டா மேல மேல வளர்ந்துகிட்டே போகும். அவன் வளர்ந்தான்னா நம்ம எல்லாம் அட்ரஸ் இல்லாம போயிருவோம். அப்புறம் இவ்வளவு நாள் அரசியல் இருந்ததுக்கு அர்த்தம் இல்லாம போயிரும். அதனால நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். வர்ற காமாட்ட திருவிழாவில் அவனை காவு வாங்குறதுதான் சரியான முடிவு. உள்ளூருக்கார நீங்க செஞ்சீங்கன்னா எனக்கு அசிங்கம் தெரிஞ்சு போயிடும். அதனால ஊர்ல இருந்து என் மாமன் மச்சன் இங்கே வர சொல்லியிருக்கேன். உங்களுக்கு அந்த பதவி வேணும். நீங்க என்ன கேட்டாலும் நான் செய்யறதுக்கு தயாரா இருக்கேன். அப்புறம் என்ன மச்சா, கச்சேரி ஆரம்பிச்சிடும். குறிச்சிடா கூட்டம் தான் பெருசுடா, கூட்டாளி கூடுடா, வந்து குத்தாட்டம் போடேண்டா. மனசு நல்ல மனசுடா, மாறாத பேச்சுடா, விஞ்ஞானம் மாறுடா, மண் வாசம் மாறாதுடா. மாறாப்பு போட்டு வந்த மச்சினி, அடி வீராப்பு காட்டி நெஞ்ச தச்சனி, பூவேளை போட்டு புட்டா பட்டினி, மொத்தமா சேர்த்து இப்ப கொண்டு மாமங்கிட்ட நிக்காத, அவங்க ஒத்திட்டு போன பின்ன கத்தாத, காத்தாடி போல என்ன சுத்தாத, நான் கண்மையை வாங்கித்தான சொக்காத. குறிச்சி கள்ள குறிச்சிடா, பரிசு தந்து பார்க்க வரும், பரிசு தந்து பார்க்க வரும். அந்தரத்தில் இருக்கு ஊரி மரம்ப சோழண்டு அடி, நெத்தி அடி அடிச்சத்துல தெருங்கி வந்தா காமக்கொடி. மஞ்சி மஞ்ச வேட்டுடா, காட வந்தா அடங்குடா, கண்ணு குட்டி வெறும்புனா காதல் பண்ண துரத்துடா. ரெட்ட ஜட பயக்கு தடி, ராங்க என்ன உசுப்பு தடி, குண்டு மல்லி குலுங்கு தடி, கூட சொல்லி குழப்பு தடி. கரகாட்டம் ஆட வந்த காந்தி பத்தி பக்காடா, கூட்டத்துக்கு எத்தி புட்டா கிக்குடா, பணமால போட வந்து கோசு தந்தா பண்டடா, வீட்டுல அம்மா பார்த்து விட வாங்கிக்கிட்டா நின்னுடா. குறிச்சி கள்ள குறிச்சிடா, கூட்டம் தான் பெருசுடா.
மறைஞ்சு நில்லு, பொண்ணு சுட்டு செத்துற நில்லு, மதரெல்லாம் நடக்குடுன்னா மனைவியாக்கி கூட்டி செல்லு. பக்கம் வந்த பரிமளா பாத்து என்ன பசப்புறா, வாங்கி தந்த வளையல பாட்டிக்கிட்டு சிரிக்கிறா. ஒத்து வந்த பழகி விடு, வேணாம் வந்தா ஒத்துங்கி விடு, சண்டையின்னா இறங்கி விடு, சம்மதுன்னா எண்ணஞ்ச கூட. பலநாட்டு தினங்கள் வாங்கி வந்த பங்காளி, ராசாவோட பாட்ட போட்டு ரவுண்டு கட்டு பாட்டாளி. பலகாரம் போல வந்து தந்தி வச்ச பப்பாளி, பாட்டில் குழிய போல மாட்டிக்கிட்டோ சொக்காளி. குறிச்சிகள்ல குறிச்சிடா, கூட்டந்தா பெருசுடா, கூட்டாளி கூடுடா. என்னடா சரியான முகப்பையில பஞ்ச போல, நான் பசங்க சார் பண்ண சொன்னா முடிச்சிருவானுங்க. முன்னாடி இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து ஒரு உயிர் பலி வாங்கிருச்சு. இப்ப எத்தனை உயிர் பலியாக தெரியலையே, எவ்வளவு ஒரு கலவாணி பையன் செஞ்ச தப்புல எத்தனை உயிர் பலியாக தெரியலையே. அதான் நீ சரியான மேட்டடா, இறங்கடா இறங்கடா. ஏன்டா அவசரம் பண்றீங்க? இந்த ஐட்டம் எல்லாம் கொஞ்சம் தான் வச்சிருக்காங்க. சே சிக்கன் எடு எடு சாப்பிடு. ம் சாப்பிடு. நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்ல மாப்ள. திருட போனா திருட்டல தான் குறியா இருக்கணும். அதை விட்டுட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கற. நானாவது பரவாயில்ல, இந்த நாய் என்ன பண்ணான்னு தெரியுமா? பதினாறு வயசு பொண்ணுக்கு முத்தம் கொடுக்கறத விட்டுட்டு சாக போற கிளவிக்கு முத்தம் கொடுத்துட்டு வந்து உட்காரா மாப்பிள சாப்பிடு. சாமிக்கு வச்ச படையல் சூப்பர் மாப்பிள. ஐயோ ராத்திரி சொன்ன மாதிரி நடந்துருச்சு, ரெண்டு பேரும் செத்து போயிட்டா போய் பாருங்க. போங்க போங்க. அம்மா காட்டுக்குள்ள ரெண்டு பேரும் செத்து கிடக்குறாங்கயா. என்ன சொல்ற? பொய்யா சொல்ற? போய் பாருங்க. என்ன ஆயுதம் எடுக்கிறேன்னு என் எதிரிக்கு தெரியுதுன்னா, அந்த எதிரியோட மூளையா நான் இருக்கும் போது எனக்கு தெரியாதா அவன் என்ன வெட்ட வரான்னு? டேய் ஒன்றியோ, இதோட விட்டா நீ பொழைச்ச இல்ல தொலைஞ்சடா.
நான் எது சொன்னாலும் தட்டி கழிச்சு பேசினியே, இப்ப என்னாச்சு பாத்தியா? உன் கூட சுத்திட்டு இருந்த ரெண்டு பேர் செத்து போயிட்டானுங்க. சாமிக்கு வச்ச படையில திருடி சாப்பிட்டா சாமி சும்மா விடுமா? அத பலி வாங்கிடுச்சு. விடுறே, இப்பதான் கண்ணாலே பாத்துட்டானுங்களே, இனிமேவாவது பயந்து ஒழுங்கா இருக்கானுங்கள பாப்போம். ஆமா, இப்ப சொல்லுங்க, இவனால ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் நம்மள பார்த்து காரை துப்புறாங்க. வேலை வெட்டி இல்லாத பயலுக்கு சோறு போடுறத விட ஒரு நாய வளர்த்து அதுக்கு சோறு போட்டா அது நம்மள கால சுத்திட்டு நிக்கும். இவன் இங்க இருந்தா ஒழுங்காவே இருக்க மாட்டான், வேலை வெட்டிக்கு போக மாட்டான், தினம் ஒரு பிரச்சனைய வீட்டுக்கு இழுத்துட்டு வருவான். ஒரு வேலை செய்யுங்க, பேசாம இவனை உங்க அக்கா வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருங்க. ஏன் அவங்க நல்லா இருக்கிறவங்க பிடிக்கலையா? இவன போய் அங்க அனுப்பி வைக்க சொல்றேன். அப்போ என்ன கத்தி கத்தி சாக சொல்றீங்களா? அப்படி ஒரு விஷயம் இந்த வீட்டுல நடக்க மாட்டேங்குதே. சரி, நான் போய் தொலைறேன். பொழப்பு வேணன்னு போலீஸ் வேலைக்கு சேர்ந்தா அங்க வா இங்க வான்னு இழுத்து அடிக்கிறது. அங்கங்க கவுன்சிலர் ஒன்றியா அது இதுன்னு வெட்டி சாய்க்கிறாங்க. இவனை மட்டும் யாருமே வெட்ட வர மாட்டேங்கிறீங்க. நாளைக்கே நம்ம இன்ஸ்பெக்டர் ஐட்டம் யாரு நீ? அப்பையும் பிஸ்கெட்டுக்கு தான் ஆளைய போறோம். வா. இதாங்க நடந்தது. சரி சரி, நான் பாத்துக்கிறேன், கிளம்பு. இல்லங்க, கை. சரி, ரொம்ப நன்றி, வரங்க. டேய் டீசல், டீசல் நில்லுடா. சசியங்க, எனக்கு தெரியாது, எல்லாம் ஒன்னாதான சுத்துறீங்க. இனிமே ஒன்னா சுத்த மாட்டான், அவன் வேற நான் வேற. ஏன் இப்படி பிரிச்சு பேசுற? எனக்கு எங்க அப்பா அம்மா தான் முக்கியம். வயசான கலைக்கு தான் அவங்களுக்கு ஒருவேளை சோறாக போடணும், இல்லைன்னா நான் மனுஷனே கிடையாது. நான் கிளம்புறேன். எதுக்கு இப்படி தூக்கி எரிஞ்சு பேசுற? தூக்கி எரிஞ்சாச்சு, தூக்கி போட்டாச்சு. என் நண்பனை தொலைச்சிட்டு நான் நினைக்கல நினைக்கிறேன். தயவு செஞ்சு என்னை வாழ விடு, என்னை கொண்டாத பிளீஸ். என்ன நாளைக்கு பொண்ணு பார்க்க வராங்க, உன்கிட்டதான் சொல்றேன். நீ சொல்றத கேக்குறனாலுமே நான் இல்ல. உன்கிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்லுவாங்க? எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. மீறி நடந்தா என் பணத்தை தான் நீ பாப்ப. ஏய் போ, உன் இஷ்டம் என்னமோ அதை செய், போ. என் மேல இவ்வளவு பாசம் வச்சுட்டு ஏன் அப்படி பேசின? என்ன மன்னிச்சிரு. அப்பா, என்ன கல்யாணம் பண்ணி வைங்க. என்ன சொல்ற? ஆமாப்பா, என்ன கல்யாணம் பண்ணி வைங்க. ஏய், உன் புள்ள சொல்றத கேட்டியா? கேட்டேங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏ சிங்க குட்டிக்கு பத்தே நாள் அழகான ஒரு பொண்ணை பார்த்து ஜாம் ஜாம்னு கல்யாணம் பண்ணி வச்சிடறோம். அக்கா, நீ நினைச்ச மாதிரி உன் பொண்ணுக்கு என் பையனுக்கு கல்யாணம் நடக்க போகுது. என் பையன் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான். நீ என்ன பண்ற? நாளைக்கே என் மருமகளை என் வீட்டுக்கு கூட்டு வரேன், சரியா? போன் எடுத்துட்டு எங்க போனீங்க? போனை கொடுங்க. அண்ணே, என்னங்க நான் என்ன சொல்ல வரேன்? என்ன சொல்ல வரேனா? நீங்க என்ன சொல்ல வரீங்க? சரி, நீ என்ன சொல்ல வர சொல்லு. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு சொல்லுங்க. முதல்ல நீ சொல்லு. இல்ல, என் அண்ணன் பொண்ணு இருக்கா? இல்ல,
நம்ம சசிக்கு பேசி முடிச்சிடலாம் இருக்கேங்க. நான் உயிரோட இருக்க வரைக்கும் அது நடக்காது. ஏன் நடக்காது? எங்க அக்கா பொண்ணு விட உங்க அண்ணன் பொண்ணு அழகா? சசிக்கு சரியான ஜோடி எங்க அக்கா பொண்ணுதான். அது நான் செத்தாலும் நடக்காது. அப்படி சொல்லிடா ஏன் மகனே, எங்க அண்ணன் பொண்ணுதான் உனக்கு சரியான ஜோடி. அதுவும் நடக்காது. என்ன சொல்றேன் பாருங்கப்பா, நான் விரும்புற பொண்ண கல்யாணம் பண்ணி வச்சுக்கினா நீங்க சொல்றபடி கேப்பேன். அப்படி இல்ல நான் உங்க ரெண்டு பேரும் வெட்டி போட்டு ஜெயிலுக்கு போறது கூட தயங்க மாட்டேன். என்னால உங்ககிட்ட மலு கட்ட முடியாது. என்ன இவங்கெல்லாம் பார்த்த சந்தோஷத்துல பேச்சே வரலையா? கேட்ட மாப்பிள்ள இனி வேல வைக்கந்தான் என் புள்ள. நான் தாவா வீட்டு பொம்பள உங்கிட்ட வைக்கந்தான் எனக்குல. அழகா சிரிக்கிற அழியே நீ சக்கரையா இருக்கிற. நெருங்க நான் தான் நீ கேட்ட மாப்பிள்ள இனி மேல வைக்காந்த என் புள்ள. நான் தாவா வீட்டு பொம்பள உங்கிட்ட வைக்காந்த எனக்குல. ராத்திரி உன்ன பார்த்தே சுந்தரி என் தூக்கத்தையே கலைச்சு போட்ட நீ குளிக்கும் போதுல உன்ன பார்த்த மந்திரி என்ன துண்டு போல தவட்டி போட்ட நீ வடல கோழியா உன் வடல பாக்கையில் நான் தலை சுத்தி போனேன் அடி. நீ கேட்ட மாப்பிள்ள இனி மேல வைக்கந்த என் புள்ள. மாசமே நீ அம்மாவானதும் என கண்டுக்காம விட்டுடாதடி அடியே. அஞ்சு நிமிஷத்தில் நீ அப்பாவானதும் என்ன பத்திரமா பார்த்துக்கடா நீ காதல் மேல நான் சத்தியமாக உன கண் கலங்க விட மாட்டேண்டி. கேட்ட மாப்பிள்ள இனி மேல வைக்கந்தான் என் புள்ள. நான் தாவா வீட்டு பொம்பள உங்கிட்ட வைக்கந்தான் எனக்கு இல்லை.
நான் எவ்வளவோ கஞ்சி பாத்துட்டுமா, அவங்க உன் பொண்ணை விட எங்களுக்கு வரதட்சணை தான் பிரிச்சு போயிட்டாங்கம்மா. வேண்டாமா, நீ அந்த குடும்பத்துல வாழ்றத விட ஒரு நல்ல குடும்பத்துல வாழணும்னு தான் உங்க பே ஆசைப்படுறாமா. நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா? என்ன சம்பந்தம், ஒண்ணும் தெரியாத மாதிரி கேக்குறீங்க. எங்க பையனுக்கு உங்க பொண்ணை கேட்டு வந்திருக்கோம். யோ எந்திரிங்க, கண்ட கண்ட பேருக்கெல்லாம் பொண்ணு கொடுக்கவா, பொண்ணு பத்து வளர்த்து வச்சுக்க, வீட்டை விட்டு வெளியே வரீங்களா இல்ல கழுத்து பிடிச்சி வெளியே தலவா? வார்த்தை அளந்து பேசுங்க, இல்ல நடக்கிறத வேற என்ன பண்ணுவா? வீடு கொண்டு வரதா உள்ள பண்ண சொல்லியோ? யோ நான் சொல்லிட்டே இருக்கேன், நீ திரும்ப திரும்ப பேசுறேன். ஐயா ஐயா வந்துருங்க ஐயா. வேலை வெட்டி போல உன் பையனுக்கு இந்த ஊர்ல எவ்வளவு பொண்ணு கொடுத்தாண்டா, நானும் பொண்ணு தரேன். வந்துட்டாங்க வக்கத்த பேருக்கு பொண்ணு கேட்டு. ஏண்டி இந்த புரோகர் சொன்ன இடத்துல மாப்பிள்ளை கொண்டு வந்தா இப்படி கண்ட நாயால வீடு கொண்டு வந்து மலஞ்சிருக்குமா? டேய் இதை எடுத்துட்டு போங்க. உங்க அப்பா செஞ்ச காரியத்தை பத்தியா? அவர் செஞ்சதை மறைச்சிட்டு எங்க மேல பழைய தூக்கி போட்டாரு. இதுல இருந்தே தெரியல உங்க அப்பா சரியான ஃப்ராடுன்னு. என் அப்பாவை பத்தி அப்படி பேசாத. ஏதோ என் மேல வச்சிருக்க பாசத்துல அப்படி பேசிட்டாரு. அதுக்கு மன்னிப்பு கேட்க தான் நான் இங்க வந்தேன். ஏய் நீ எதுக்கு மன்னிப்பு கேக்குற? உங்க அப்பாக்கு என்ன பிடிக்கல, அதனாலதான் உன்னை என்ன பிரிக்க பாக்குறாரு. அவருக்கு அப்படி என் மேல என்ன கோவம் தெரியல. இப்ப என்ன பண்ண சொல்ற? உங்க அப்பா பார்த்த மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இரு. அவ்வளவுதானா? அவ்வளவுதான். வெட்டி பையனோட குட்டி போட்டு போன மாதிரி சுத்திட்டு இருந்தேன் பாரு, என்ன சொல்லும்? சேர்ந்துதான் உங்க ஃப்ரெண்டு ரெண்டு பேரையும் கொன்னும் போனா சரி பாத்து ஜாக்கிரதையா போங்கடா சரி பாக்கலாம்டா பாரு நல்லா பாரு போயிட்டான்.
நீ மட்டும் என்ன தடுக்காம இருந்தா நான் அவனை காப்பாத்திருப்பேன். போயிட்டான். ஏற்கனவே என் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் நான் எழுந்துட்டேன். இப்ப இவனையும் எழுந்துட கூடாது. இவன் பின்னாடியே ராத்திரி பகல கொஞ்ச நாளா சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தேன். போச்சு, எல்லாமே போச்சு. போயிட்டு என்ன தெரியாம நடந்துகிட்டேன். இப்ப சாரு கிட்ட என்னடி பிரயோஜனம், எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனா ஒண்ணு, என் ஃப்ரெண்ட கொன்ன அந்த பொறம்போக்கு நாய வெட்டாம விட மாட்டேன். போ. வாடா வா, நான் உன்னை தேடி வரலாம் நினைச்சேன். ஆனா நீயே உன் மரண வாசல தேடி வந்துட்டடா. என் தங்கச்சிய எனக்கு தெரியாம இந்த ஊரை விட்டு அனுப்பிச்சல, அதே மாதிரி உன் நண்பர்களை இந்த உலகத்தை விட்டு அனுப்பிச்சிட்டா. இப்ப தெரியுது அதோட வலி. முதல்ல உன்னை தாண்டா போடணும்னு நினைச்சேன். என்னடா இது, நாம போட வேண்டிய நேரத்துல வேற எவனோட மோதிக்கிட்டு இருக்கா? பக்கத்தூர் பரமசுத்தோட தம்பிய நேத்து ராத்திரி சாரகடையில வச்சு உம்பிழுத்து இருக்காங்க. அதனாலதான் அவங்களோட ஆளுங்க அடிச்சுட்டு இருக்காங்க. அவனை ஓரமா நின்னு வேடிக்கை பார்க்க சொல்லிட்டு நம்ம ஆளுங்களை விட்டு போட சொல்லிடு. நம்ம தங்கச்சி நமக்கு தெரியாம எப்படி வழியானுச்சானோ அதே மாதிரி நம்ம ஓத்தனையா காலி பண்ணுவோம். ஆனா நீ ஒவ்வொரு முறையும் தப்பிச்சிட்டடா. என்னை எதிர்த்து என் கோட்டைக்குள்ள நுழைஞ்சவ எவனும் உயிரோட போனதா சரித்திரமே இல்லடா. ஏய், அவனை வெட்டி பலி போடுங்கடா. கேட்ட மாப்பிள்ள
இனிமேல வெக்கம் தான் என் புள்ள. நான் தான் வீட்டு பொம்பளை, உங்கிட்ட வெக்கம் தான் எனக்கு இல்ல. அழகா சிரிக்கிற அழியே நீ சக்கரையா இருக்கிற. நெருங்க நீ கேட்ட மாப்பிள்ள, இனி மேல வக்கந்தாக புள்ள. நான் தாவா வீட்டு பொம்பள, உங்கிட்ட வக்கந்தா எனக்குல. திரி ஒன்ன பார்த்தே சுந்தரி, என் தூக்கத்தையே கலைச்சு போட்ட நீ. குளிக்கும் போதுல உன்ன பார்த்த மந்திரி, என்ன